எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆர்காட்ல இருக்கிற டெல்லிகேட்டையும் அதோட தொடர்புடைய முக்கியமான மூணு பேரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதா ஆர்காட் நவாப். முகலாயர்கள் தங்களோட அரசை விரிவுபடுத்துறதுக்காக தென்னிந்தியாவுக்கு நவாபுகளை நியமிக்கிறாங்க. இவங்க 1690 1850 வரைக்கும் கர்நாடக பகுதிகளை ஆட்சி புரிகிறாங்க. இந்த பகுதியில் ஆண்ட மன்னர்கள் தான் நவாபுகள்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கிற இந்த ஆற்காடு தான் கர்நாடகத்தோட தலைநகராக இருந்துச்சு. நவாபுகள் தான் இந்தியா உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தாங்க. அதாவது ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து தங்களோட பகுதிகளை பாதுகாக்கிறதுக்காக ஆயுதங்களையும் இராணுவ படையையும் உதவிக்கு வாங்குறாங்க. இதுவே இவங்களோட வலிமையை ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து இழக்கிறதுக்கு காரணமாயிடுச்சு. நவாபுகள் முகலாயர்களாக இருந்தாலும் மதசார்பற்று எல்லா மக்களுக்கும் நல்லதை செஞ்சாங்க. முகமது அலிகான் வாலாஜான்ற நவாப் பார்த்தீங்கன்னா முகலாயர் பேரரசுகளை எதிர்த்து தான் ஆண்ட பகுதிகளை சுதந்திரமாக அறிவித்தார். அதாவது எந்த ஒரு கோயிலும் வரி வசூல் செலுத்த தேவையில்லைன்னு சொன்னார். இதுவே முகலாய பேரரசுகள்கிட்ட ஒரு பகையை ஏற்படுத்திக்க வேண்டிய நிலைமையை வந்துருச்சு. நவாபுகள் முகலாய பேரரசுகளை எதிர்த்ததுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட பகுதிகளை ஆங்கிலேயர்களை இழந்ததுனாலையும் 1850 வரைக்கும் மட்டுமே நவாபுகள் ஆட்சி புரிஞ்சாங்க. அதன் பிறகு இவங்களோட பகுதிகள் எல்லாமே ஆங்கிலேயர்கள்கிட்ட போயிடுச்சு. இந்த நவாபுகளோட பரம்பரையில் வந்தவங்க இப்பையும் சென்னை ராயப்பேட்டையில் ஆற்காடு இளவரசர் என்ற பட்டத்தோடு வாழ்ந்து வராங்க. ரெண்டாவதாக இன்னொருத்தரை பார்க்க போகிறோம். பிரிட்டன் தெருக்களில் ரவுடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்ச ஒரு பையன் கிழக்கிந்திய கம்பெனியில் கிளர்க்காக ஜாயின் பண்ணுறான். அங்கே கொஞ்ச காலம் கிளர்க்காக ஒர்க் பண்ணதுக்கு பிறகு லஞ்சம் ஊழல் சில தில்லாளங்கடி வேலை செஞ்சு இராணுவத்துக்கு வரான். இப்படி இராணுவத்துக்கு வந்த அந்த பையன் பிரெஞ்சு படையை எதிர்த்து இந்த ஆற்காட்டுக்கு 3 பீரங்கி சின்ன படையோடு வந்து 51 முற்றுகையிட்டு 1751 இந்த டெல்லி கோட்டையை பிடிக்கிறான். அதாவது ஆற்காட் டெல்லி கேட்டுன்ற கோட்டையாக இருந்த பகுதியை பிடிக்கிறான். அந்த பையன்தான் ராபர்ட் கிளைவ். டெல்லி கேட்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த வழியாக வர வணிகர்கள்கிட்ட அதிகப்படியான வரி வசூல் செய்கிறான். இந்த ராபர்ட் கிளைவ் ஒரு போரையே லஞ்சம் மூலமாக ஜெயிச்சிடலான்னு தன்னோட தலைமைக்கு காண்பிக்கிறான். அந்த போர் தான் பிலாசி போர். பிலாசி போரில் நவாபு கீழே இருக்கிற தளபதிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த போரில் ஜெயிக்கிறான். பிலாசி போருக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் மொத்த இந்தியாவையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. இப்படி இந்தியா என்ற ஒரு நாடு உருவாகிறதுக்கும் இந்தியா ஆங்கிலேயர்கள்கிட்ட போகிறதுக்கும் காரணமாக ஆற்காடு நவாபும் மிக முக்கியமாக ராபர்ட் கிளைவும் இருந்தாங்க. அதற்கு காரணமாக பிள்ளையார் சுழி போடப்பட்ட இடம்தான் இந்த டெல்லி கேட். மூணாவதாக ஒருத்தரை பார்க்க போகிறோம். சிவில் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் உயர்கலத்தில் பிறந்தவங்க என்பதற்காக சலுகைகள்லாம் காட்டப்படலை. எல்லா வர்க்கமும் பாரபட்சம் இல்லாமல் நீதி கொடுக்கப்படுது. மிக சாதாரண மனுஷங்களுக்கும் வேலைவாய்ப்பும் பொறுப்பும் வழங்கப்படுது. அதனால் மிகப்பெரிய செயல் துடிப்பான அரசை பார்க்க முடியுதுன்னு ஒரு அரசை பற்றி ஆங்கிலேயர்கள் 1799 தங்களோட தலைமைக்கு கடிதம் எழுதுகிறாங்க. ஆமாம், நான் அவனை கண்டு பயப்படுறேன். மற்ற மன்னர்களை போல இல்லை, மற்ற மத்தியில் இவன் ஏற்படுத்தும் முன்னாதாரங்களை கண்டு நான் ரொம்பவே பயப்படுறேன். இவனை பின்பற்ற தகுதி இல்லாத மற்ற கோழை மன்னர்கள் இருக்கிறது தான் நமக்கு அதிர்ஷ்டமே அப்படின்னு வெள்ளசிலின்ற ஆங்கிலேயர் ஒருத்தரை பற்றி கடிதம் எழுதுகிறார். எந்த ஜாதி மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் உழுபவர்களுக்கு தான் நிலம் சொந்தம்னு ஒருத்தர் சொல்கிறார். நம் குடிமக்கள் தான் நம்ம கவசமே அப்படின்னு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் பெற்ற ஆங்கிலேயர்களே கண்டு அஞ்சிய அந்த மூன்றாவது நபர் தான் மன்னர் திப்பு சுல்தான். மன்னர் திப்பு சுல்தான் 1783 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆர்காட் டெல்லிகேட் மீது போர் தொடுத்து இந்த கோட்டையோட பல்வேறு பகுதிகளை இடித்து தள்ளுறாரு. அந்த இடிபாடுகளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பல்வேறு மன்னர்களையும் பல்வேறு படைகளையும் கண்ட இந்த டெல்லிகேட் மிகப்பெரும் போர்க்களமாக இருந்தது. இப்போது இந்த டெல்லிகேட் மக்களோட ஒரு பொழுதுபோக்கு களமாக இருக்குது.